ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனோட ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அதோட கண்டினியூஸான செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டில் லென்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன, பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லென்ஸ் ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மீடியம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸும் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸும் கவராக இருக்க மாதிரி இருக்கும். லென்ஸை பொதுவாக ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று வந்து கான்கேவ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பை கான்வெக்ஸ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் இன்னொரு நேம் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பை கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, ரெண்டு ஸ்பெரிக்கல் ஷேப் ஜாயின் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இதோட சென்டர் பார்ட் வந்து திக்காக இருக்கும் கம்பேரிங் டு த எட்ஜஸ். பீம் ஆஃப் லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த பீம் ஆஃப் லைட் எல்லாமே ஒரே பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகும். அதனால இந்த கன்வெக்ஸ் லென்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கேவ் ஆர் பை கான்கேவ் லென்ஸ். இந்த லென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, எட்ஜில் வந்து திக்காகவும் சென்டர் பார்ட் லேஸாகவும் இருக்கும். இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி பேரலல் பீம் ஆஃப் லைட் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடும். அதனால தான் கான்கேவ் லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று வந்து பிளானோ கான்கேவ் லென்ஸ். இந்த பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு ஃபேஸ் வந்து பை கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிளானோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வந்து பை கான்கேவ் லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பிளானோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இமேஜ் தான் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ். இதில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்சஸ் அண்ட் டைவர்ஜிங் லென்சஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லென்சஸ் எல்லாமே இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கன்வர்ஜிங் லென்சஸில் கான்வெக்ஸ் லென்ஸ், பை கான்வெக்ஸ் லென்ஸ், பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி டைவர்ஜிங் லென்ஸில் கான்கேவ் லென்ஸ், பை கான்கேவ் லென்ஸ் அண்ட் பிளானோ கான்கேவ் லென்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்டு கான்கேவ் லென்சஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கேமரா லென்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்னிஃபையிங் லென்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப், ஸ்லைட் ப்ரொஜெக்டர், இந்த மாதிரி அப்ளிகேஷனில் எல்லாமே கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் மெட்ரோபியா, தூர பார்வை குறைபாடை ஓவர் கம் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறாங்க. கான்கேவ் லென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கலிலியன் டெலஸ்கோப்பில் எல்லாமே கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வைட் ஆங்கிளில் இருக்க ஸ்பை ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, டோரில் இருக்க அந்த ஹோல் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மயோபியா, அந்த டிசீஸை ஓவர் கம் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறாங்க. மயோபியா அப்படிங்கிறது கிட்ட பார்வை ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறக்காக கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லென்ஸ் ஃபார்முலா. ஒரு லென்ஸில் இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து யூ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எந்த இடத்துலருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அதை எஃப் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபோக்கல் லென்த்தில் இருக்குது அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. லென்ஸ் ஃபார்முலாவை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா 1/F ஈக்குவல் டு 1/V மைனஸ் 1/U. சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சில சைன் கன்வென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு லென்ஸில் இருந்து ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் தான் பிளேஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் மெஷர் பண்ணணும். ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும்போது சேம் டைரக்ஷனில் இன்சிடென்ட் லைட் இருந்துச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதுவே நம்ம மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்சிடென்ட் லைட் இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவாக எடுத்துக்கணும்.
அதே மாதிரி பிரின்ஸிபல் ஆக்சிஸ்க்கு அப்வேர்டில் இருந்தால் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும், இதுவே டவுன்வேர்டில் இருந்தால் அதை நெகட்டிவாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். ஃபஸ்ட் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அது எத்தனை பெருசாக இமேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னிஃபிகேஷனை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் எம். ஒரு லென்ஸோட மேக்னிஃபிகேஷனை நம்ம ரெண்டு வகையில் ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இமேஜோட ஹைட்டும் ஆப்ஜெக்டோட ஹைட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எம் ஈக்குவல் டு ஹெச் டேஸ் டிவைடட் பை ஹெச். இன்னொரு வே என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இமேஜோட டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேக்னிஃபிகேஷனை ஃபைன் பண்ணலாம். இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எம் ஈக்குவல் டு வி பை யூ. மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் பெரிய சைஸ். இதுவே மேக்னிஃபிகேஷனோட சைஸ் லெஸ் தென் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்டோட சைஸை விட இமேஜோட சைஸ் சிறிய சைஸ். லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு லென்ஸ் வித் ஒரு பர்டிகுலரான ஃபோக்கல் லென்த்தோட வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணணும். ஆனால் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2. லென்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இருக்கும், அது ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணனா அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் கிடைக்கும். இதே மாதிரி ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ரெண்டு ரேடியை கிடைக்கும், அதுதான் R1 அண்ட் R2. இப்போ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம நமக்கு தேவையான ஃபோக்கல் லென்த்தை அச்சீவ் பண்ணுவோம். ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1/F ஈக்குவல் டு மியூ மைனஸ் 1 ஓப்பன் ப்ராக்கெட் 1/R1 மைனஸ் 1/R2 க்ளோஸ் ப்ராக்கெட். பவர் ஆஃப் த லென்ஸ். லென்ஸுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வெர்ஜ் பண்ணும், கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜென்ஸ் பண்ணும். இந்த எபிலிட்டியை தான் நம்ம பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ், இதை தான் பவர் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பவர் ஆஃப் த லென்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து P ஈக்குவல் டு 1/F அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இதோட SI யூனிட் டயாப்டர். ஒரு டயாப்டர் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 1 மீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். பவர் ஆஃப் லென்ஸ் வேல்யூ பை கன்வென்ஷன் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்குவோம், கான்கேவ் லென்ஸுக்கு எப்போவுமே நெகட்டிவாக எடுத்துக்குவோம். கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்வெக்ஸ் லென்ஸில் மிடில் பார்ட் திக்காக இருக்கும், கான்கேவ் லென்ஸில் எட்ஜஸ் திக்காக இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்கேவ் லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் மோஸ்டாக ரியல் இமேஜ் தான் க்ரியேட் பண்ணும், கான்கேவ் லென்ஸ் விர்ச்சுவல் இமேஜை க்ரியேட் பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து தூரப்பார்வையை ட்ரீட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் லென்ஸ் வந்து கிட்ட பார்வையை ட்ரீட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.